வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுஷன். பிலிப்பீன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் ஏற்பட்டு 45 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 45வது ஆண்டு விழாவை வித்தியாசமாக கொண்டாடி இருக்கின்றது பிலிப்பீன்ஸ் பாதுகாப்பு அமைச்சு. வித்தியாசமாக என்று கூறினால் சீனாவுக்கு கோபம் ஏற்படும் வகையில் கொண்டாடியுள்ளார்கள் அவர்கள். பிலிப்பீன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையே ராஜதந்திர உறவு ஏற்பட்ட நினைவு தினத்தன்று பிலிப்பீன்ஸ் நாட்டு பாதுகாப்பு செயலாளர் டெல்வின் லோரன்ஸானா சீனாவுக்கு பிடிக்காத காரியம் ஒன்றை செய்தார். பக்கசா தீவில் போய் இறங்கி அறிவிப்பு ஒன்றை செய்தார். இந்த தீவை பிட்டி தீவு என்றும் அழைக்கின்றார்கள். இந்த தீவில் 26 மில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ சாதனங்களை பொருத்தப் போகின்றோம் என்றும், நாளடைவில் இங்கு ஒரு கடற்படைத்தளம் பெரிய அளவில் உருவாக்கப்படும் எனவும் தமது அறிவிப்பில் தெரிவித்தார் அவர். இந்த அறிவிப்பால் எதற்காக சீனாவுக்கு கோபம் ஏற்பட வேண்டும்? அதற்கு காரணம் இருக்கின்றது. இந்த தீவை தமக்கு சொந்தம் என சீனா உரிமை கோருகின்றது. தென்சீன கடற்பகுதியில் பல இயற்கை தீவுகளிலும் சில செயற்கையாக உருவாக்கப்பட்ட தீவுகளிலும் இராணுவ தளங்களை அமைத்து வருகின்றது சீனா. அப்படியான நிலையில் பக்கசா தீவில் தமது கடற்படை தளத்தை அமைக்கப் போவதாக பிலிப்பீன்ஸ் கூறினால் சீனாவுக்கு கோபம் வருமா வராதா? இந்த தீவை நீண்ட காலமாகவே பிலிப்பீன்ஸ் நாட்டு மீனவர்கள் தமது மீன்பிடி படகுகளை நிறுத்துவதற்கு பயன்படுத்துகின்றார்கள். சமீப காலமாக அவர்கள் அந்த தீவுக்கு செல்வதை சீனாவின் கடலோர காவல்படை தடை செய்ய தொடங்கியுள்ளது. இதன்பின் பிலிப்பீன்ஸ் கடற்படையின் சில வேகப்படகுகள் அந்த தீவுக்கு வந்து போக தொடங்கின. பிலிப்பீன்ஸ் கடற்படை படகுகள் இதுவரை சீனாவால் தடுக்கப்பட்டதில்லை. இருந்த போதிலும் இனியும் தடுக்கப்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதனால் தான் தற்போது பக்கசா தீவிலேயே கடற்படை தளத்தை அமைத்து தமது உரிமையை நிலைநாட்ட திட்டமிடுகின்றது பிலிப்பீன்ஸ் பாதுகாப்பு அமைச்சு. இந்த தீவு எமது தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமானது என குறிப்பிடும் பிலிப்பீன்ஸ் அமைச்சு சட்ட ரீதியாக பக்கசா தீவு தமக்கு சொந்தமானது என்று கூறுகின்றார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் கூறுவது பக்கசா தீவு பிலிப்பீன்ஸின் பலவான் என்ற இடத்தில் இருந்து 227 கடல் மைல் தொலைவில் உள்ளது. அதே நேரத்தில் இந்த தீவுக்கு மிக அருகில் உள்ள சீனாவின் பகுதி டொங்ஷோ என்ற நகர், அது இந்த தீவில் இருந்து 540 கடல் மைல்களுக்கு அப்பால் உள்ளது. அந்த வகையில் சீனாவை விட பிலிப்பீன்ஸுக்கே இந்த தீவு அருகில் உள்ளதால் இது தமக்கே சொந்தம் என உரிமை கோருகின்றார்கள் அவர்கள். பக்கசா தீவில் இவர்கள் கடற்படைத்தளம் அமைப்பதை சீனா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா என்பது கடற்படைத்தளம் அமைக்கப்படும் போதுதான் தெரிய வரும்.